வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது எதிராளிகிட்ட நம்ம பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அதுவும் ரொம்ப எதற்கும் தயாராக இருக்கக்கூடிய எதிராளிகிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்பாங்க அந்த வகையில் இன்றைக்கி வந்து பிஜேபியில் இருக்க ஷோபா அவங்க வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து தெரியும் ஏற்கனவே எடியூரப்பா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க அவருக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவங்க இப்படி இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க சவாநாயகர்ட்டியும் அந்த புகாரை வந்து இந்த பிஜேபி பெண் உறுப்பினர்கள்லாம் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி வந்து பிளைன் கிஸ்ட் கொடுத்தாரு அதாவது அது வந்து எனக்கு எப்படி அந்த வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல அது சுமித்திரி ராணி அவர்கள் பேசி கொண்டிருந்தபோது அவரை பார்த்து தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றம் எல்லோரும் அவை எல்லாரும் இந்த அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லை எல்லாருமே இதை பார்த்துட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது என் இது நடந்திருக்குமா இது நமக்கு ஒன்றுமே புரியல ஏங்க என்னங்க இது அதாவது நீங்கள் வந்து ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் இதை விட்டுட்டு ஒரு ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வந்து இது இப்படி ஒரு ஆயுதம் எடுக்கிறது வந்து பிஜேபிக்கு நல்லதான் முதல்ல பார்க்கணும் ஏன் நம்ம இதை கேட்கட்டோம்னா காமனாக இருக்கிற ஒரு மனிதர் கூட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்களா எவ்வளோ ஆக்ரோஷமாக அங்கே போயிட்டுருக்குது இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இதற்கு வந்து நீங்கள் வந்து உறுப்பினர்களை எல்லாம் சேர்ந்து ஓம் பிர்லாட்ட போய் நீங்கள் லெட்டர் கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி வந்து ராஜஸ்தான் போயிட்டார் ஏன்னா ஒரு நிகழ்ச்சிக்காக அதாவது இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன தோணும் நீங்கள் பிஜேபி ஆதரவாளர்களாக கொடுங்க இதை என்ன தோணும் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அமைதி தொகுதியில் வந்து சுமதி ராணி வந்து ராகுல் காந்தி ஏற்றுன்னு ஜெயிச்சாங்க அதனால் சுமதி ராணி மேலே ராகுல் காந்தி ஒன்று ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இந்தியா முழுக்க தெரியப்படுகிறார் சுமதி ராணி எங்கே தெரியப்படுகிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவங்க சீரியல் நடிச்சிருப்பாங்க அவ்வளவுதான் தெரியும் மற்றபடி பிஜேபியில் அவங்க பெரிய முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கும் போது இவரை அவரை பார்த்து இவர் ஏன் போனோம் அது இப்படிலாம் யாராவது செய்கை பண்ணுவாங்களா இதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது இந்திய ஜனநாயகம் எங்கே போயிட்டுருக்குது அது நாடாளுமன்றத்தில் இவ்வளோ பேர் கூடியிருக்கக்கூடிய அவையில் இந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்படின்னு ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து அதான் மறுபடியும் நம்ம சொல்கிறோம்ல இந்த விஷயங்களையும் மக்கள் பார்த்து தான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண 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 பிஜேபிக்கு அது பெரிய பின்னடைவாக இருக்கும் நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் பேசுங்க அதாவது வந்து சபையிலே சொல்ல வேண்டியதானே கேட்டால் வந்து இல்லை சுமித்ரி இராணி சொன்னாங்கன்னு சரி சுமித்ரி இராணி சொன்னாங்க அவங்களில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எதுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்னொன்று ஷோபா அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் கர்நாடக அமைச்சரவையில் அவர் வந்து என்ன பண்ணிகிட்ருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய அவருடைய என்ன யாருடைய ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ்க்கும் அவருக்கும் என்ன தொடர்பு எல்லாம் தெரியும் இன்னும் குறிப்பாக சொல்லினால் இன்றைக்கி வேணுமுன்னே அதாவது வந்து ராகுல் காந்தி பேசும்போது அவரை எரிச்சல் அடைய வைக்க வேண்டும்னே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் கார்கே அவர்கள் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுது மைக் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன தோணும் ஏதாவது ஒன்று டக்குன்னு பேசுவீங்களே பேசணும்னா பாருங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க பாரதத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள் கூட காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறாங்க எப்படிங்க இந்தியா சா அப்போ இந்தியா வந்து ஒரே கட்சி பிஜேபியாக பிஜே எதிர்கட்சி இல்லாத எந்த அரசும் சரி வராது எல்லா நாட்டுக்குள்ளேயும் இதான் நிலமை நீங்கள் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது காங்கிரஸே இருக்கக்கூடாது நாங்கள் ஒன்று தான் நீங்கள் யார் கூட போட்டி போடுவீங்க நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க அப்போ மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த ரெண்டு பேர் தான் தலைவர் எல்லாம் இருக்கிறதும் அப்படிங்கிறது என்ன மாதிரி நடைமுறை இன்னொன்று ஸ்மது ஸ்மிருதி இராணியை வச்சு இன்னைக்கு இவர்கள் பேசினதே இவர்கள் வந்து எது ஒரு விஷயத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் என்ன தோணுது மோடி அவர்கள் பேசாமல் இந்த மாதிரி ஆட்களை விட்டு பேசுவது நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு வந்து எம்பிக்கள் இருக்காங்கனால எதுவும் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க பிஜேபி இந்த விஷயம் இப்போ பிளைன் கிஸ் கொடுத்தாரா ராகுல் அப்படின்னா பார்க்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்ரு சபையில் இவ்வளோ பேர் நடந்து இதெல்லாம் பண்ணுவாங்களா யாருமே சொல்லாத குற்றச்சாட்டு அப்போ என்னென்னா சில பேர்ட்ட்ட சொல்லுவாங்கல்ல சில பேர் அதாவது இப்போ பெரியார் சொல்கிற மாதிரி பைத்திகாரன்ட்டமே நம்ம சண்டை போட முடியுமா இதில் வேறு என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி பேசுறவங்கள இல்லை என்ன தான் பேசுகிறது ஏன்னா ஒரு நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி நம்ம வந்து மணிப்பூர் விஷயம் சீக்கிரம் முடியும்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி இதை டைவெர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுகிறோம் இந்தியா மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க மணிப்பூரில் சம்பந்தம் அந்த பிரச்சனை வந்து எந்த ஆட்சியில பண்ணாலும் மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்க எடுப்பது விளைவாக உங்களுடைய தரம் என்ன அப்படிங்கிறது நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்கன்னா விகுஜன மக்கள் நினைப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்